வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னுடன் நான் உங்கள் கங்கா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஸ்பெஷல் பிரியாணி. அதற்கு தேவையான பொருட்கள் 12 முந்திரி, 15 காய்ந்த மிளகாய், தனியா சிறிதளவு, 15 பச்சை மிளகாய், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, சிறிதளவு சோம்பு, 2 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். அரை கிலோ சிக்கன், 5 வெங்காயம், 3 தக்காளி, சிறிதளவு மஞ்சத்தூள், 3/4 கிலோ பிரியாணி அரிசி, சிறிதளவு கொத்தமல்லி, தேவையான அளவு புதினா, அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், எலுமிச்சம்பழம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னம்மா பண்ண போகிறோம்? இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். 1 ஸ்பூன் ஆயில் விடணும். இப்போ சோம்பு எடுத்துக்கிடுமா, சோம்பு சிறிதளவு. இப்போ முந்திரி 12 பீஸும் போட்டுடலாம். முழு பீஸாக இருந்தால் நம்ம 4-5 போட்டால் போதும். தனியா 3 ஸ்பூன், இப்போ நம்ம பூண்டை போடுறோம். அதுக்கடுத்து இங்கே போடுறோம். இங்கே போட்டு நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா திருப்பியும் நம்ம குக்கரில் வெங்காயம் போட்டு வதக்கும் போது இதை வதக்குவோம். அதனால் லேசாக வதங்கினா போதும். இப்போ காஞ்ச மிளகாய் போடுறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வதங்கிடுச்சு, வதங்கினது போதும். இப்போ நம்ம வதங்கினது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுங்காட்டி நம்ம பிரியாணி செய்ய ரெடி பண்ணுவோம். அடுத்து நம்ம என்னம்மா பண்ண போகிறோம்? இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம்மா. 4 ஸ்பூன் எண்ணெய் விடணும். அடுத்தது 2 ஸ்பூன் நெய். எண்ணெய் காயிட்டோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட போகிறீங்க. எண்ணெய் காஞ்சதும் இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ போட்டு எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னா நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும். மிக்ஸியில் அதை வந்து மசாலாவை போட்டு அரைக்கிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த மசாலாவை அரைச்சி செய்யலாம். எல்லாரும் வந்து மிளகாத்தூள் வந்து வீட்டில் வச்சுருக்க ரெடிமேடாக தான் போடுவாங்க. இதை அரைச்சி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வதக்கி அரைக்கிறோம். மசிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. ஆ, நல்லா மசிஞ்சிடுச்சு. மசாலாவை மசாலாவை இந்த வெங்காயம் வதங்கிறதுல போட்டுக்கணும். இப்போ நம்ம தக்காளியே போடுறோம். தக்காளி போடுறோம். இந்த வதங்கும் போதே வெங்காயம் சால்ட்டை போட்டோம்னாக்கா நல்லா வதங்கிடும். இப்போ நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி போட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்க காரம் வந்து இந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகா மட்டும்தான் வேணுமா? ஆ, அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கனை போட போகிறோம். இது வாசனையே நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியலைங்களே. ஆ, நல்லா இருக்கும்மா. இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எத்தனை பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கம்மா? 5 பேர்மா. 5 பேர் சாப்பிட்லாம். இந்த அளவு செஞ்சோம்னா நம்ம 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ புதினாவை போடுறோம். இது நல்லா ஃப்ரையாக இருக்குங்களா? இல்லை ஏதாவது பதம் இருக்கா? இருக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அடுத்து என்னம்மா ஊற்ற போறீங்க? இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கணும்னா அந்த எண்ணெய் தனியாக தெரியணுன்றீங்களா? கொஞ்சம் வதங்கி வெளியில் வரும் எண்ணெய். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? லெமன் வந்து புழிஞ்சு விட்டோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற வாடை வந்து போயிடுமா. எப்பவுமே சிக்கன் பிரியாணி செய்யும் போதும் சரி, மட்டன் பிரியாணி செய்யும் போதும் சரி, இந்த லெமனை கொஞ்சோண்டு அதில் விட்டுட்டோம்னாக்கா அந்த கவிச்சி வாடைன்னு சொல்லுவாங்க, அது வந்து வராது. இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்ம வெறும் சிக்கன் போட்டு தான் செய்ய முடியுமா? வேறு எதுவும் இல்லை. சிக்கன் போட்டும் செய்யலாம், மட்டனும் செய்யலாம், எறா செய்யலாம், மீன் பிரியாணி பண்ணலாம். இதே மெத்தட் தான். இதே மெத்தடு. இந்த மாதிரி பண்ணுறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழை எதுவும் தட்டுப்படாமல் இருக்கணும். ஆமாம், குழந்தைங்களும் வந்து அந்த இது மசாலாலாம் நாக்கில் படாமல் இருக்கும். பேசாமல் சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா எடுத்து கீழே வச்சுருவாங்க. இப்போ சிக்கன் வந்துச்சுங்களாமா? இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ எண்ணெய் நல்லா தெரிஞ்சிடுச்சுமா. இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றிடலாம் அளந்து. இது வந்து ஒன்றுக்கு எவ்வளோ சொன்னீங்க? ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர். நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம அரிசி போடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். ரெண்டாவது, அளவு தெரியாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம அரிசியை போட்டதுக்கப்புறம் அந்த அரிசியை கரண்டி வச்சு பார்த்தோம்னா 1 இன்ச்சு இருந்தால் போதும் தண்ணி மேலே. அப்போ அந்த அரிசி கரெக்டாக வெந்துடும். கொஞ்ச நேரம் தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்ச உடனே அரிசியை போடுவோம். இப்போ நல்லா நுரக்கட்டி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அரிசியை போட போகிறோம். அரிசியில் உள்ள தண்ணியை வந்து கண்டிப்பாக இதில் விடக்கூடாது. இந்த பிரியாணி வந்து நம்ம விசில் போட போகிறதில்ல, டம் கட்டி செய்ய போகிறோம். அதாவது மூடியை போட்டு மூடிட்டு மேலே ப்ரெஷர் வரும். அப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு போல இருக்குங்களே. நான் ஏற்கனவே சொன்னேன், தண்ணி அளவு தெரியாதவங்க இந்த மாதிரி இதை கலக்கின உடனே இப்படி கரண்டியை வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு மட்டும் உள்ளே போகும். அதுக்கப்புறம் சாதம் இருக்கும், அரிசி இருக்கும். இதில் மூடிட்டோம்னா கரெக்டாக அளவு இருக்கும். தண்ணி அளவு தெரியாதவங்க மட்டும் இப்படி வச்சா போதும். கரண்டி எடுத்துருமா, இப்போ குக்கரை மூடிடலாம். 15 நிமிஷம் இருந்தால் போதும். இது டம் கட்டின பிரியாணி மாதிரி கரெக்டாக வந்துடும். எந்த மாதிரியான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? எனக்கு வந்து கார்லிக் சிக்கன்னு ஒன்று பண்ணுவோமா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரெண்டாவது தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெஷர் வந்துட்டே இருக்கு. இப்போ நான் சிம்மில் வைக்கிறேன். இதை கொஞ்சம் இப்படி ப்ரெஷர் வந்தோடனே சிம்மில் வச்சு 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நம்ம ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். அடுத்த சமையலில் சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சமையல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.